தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். காலையில இருந்து மழை பெய்துட்டு இருக்கு. அதுக்கான மீட்பு பணியில இரண்டு நாட்களாவே மாநகராட்சி ஆணையரா இருக்கட்டும், அமைச்சர்கள், மேயர்னு தொடர்ந்து கள பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க சார் கிட்ட, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையில பெய்த மழை, நீங்களும் தொடர்ந்து மீட்பு பணியில ஈடுபட்டுகிட்டே தான் இருக்கீங்க, உங்களையும் குறை சொல்ல இல்ல. இருந்தாலுமே காலையில பெய்த மழை அப்படிங்கிறது இன்னும் மேற்கு மாம்பழம் பகுதியில வந்து வடியாம இருக்கு. இப்ப குடியிருப்பு வாசிகள் உங்ககிட்ட குறைகளை முன் வச்சாங்க, அதை எங்களால பார்க்க முடிஞ்சது. எதனால இந்த அளவுக்கு தொய்வு இருக்கு? இதை தொய்வுன்னு நான் சொல்ல மாட்டேன்மா. ஏன்னா இப்ப இந்த 35,600 மேற்பட்ட தெருக்கள் இருக்கு, 6,000 கிலோமீட்டர் நீளம், பல இடம். ஆனால் இந்த இந்த தரம் என்னாச்சுன்னா, நம்மளோட இந்த மாம்பழம் கெனால் வந்து தண்ணியை உள்வாங்கல. ஏன்னா அந்த நேரத்தில் பரவலாக நமக்கு இந்த மழை பெய்யும் போது இந்த என்டையர் ஏரியாவில் தண்ணி, இந்த ஏரியா மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தது நமக்கு பர்டிகுலர் பசுல்லா ரோடு, இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகிடுது. இப்போ கடைசியாக லேக்யூ ரோடு, கோவிந்தன் தெரு, அதே மாதிரி நம்மளோட பிருந்தாவன் தெருவில் கூட கார்த்தால் தண்ணி, அதெல்லாம் கிளியர் ஆகிடுது. இது பேசிக்காக இது ஒரு சடனாக நமக்கு மாம்பழம் கெனாலோட உள்வாங்காதது ஒரு மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி அடியார் ரிவர் வந்து நேற்றுக்கு மழையினால் நிறைய பேர் வந்து அதை செம்பரம்பாக்கம் ஏரியோட டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் மழையோட எல்லா தண்ணியும் அங்கே போனதுனால தான் இருக்குது. பட் ஆனாலும் இதுக்கு ஒரு நிரந்தர தேர்வு காணும் தான் நம்ம முதலமைச்சரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல தண்ணி தேங்கலான்னு இம்பார்ட்டன்ட் இல்லை, மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் தண்ணி தேங்கலை, இவியார் அது, ஆனால் தண்ணி தேங்கின இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 எல்எம் கோயில் தெருவாக இருக்கட்டும் இல்லையா, லட்சுமி தெருவாக இருக்கட்டும், இங்கே ஃபுல் ஏரியா மட்டும் அங்கே லாக் ஆகிருக்கு. அந்த பக்கம் ஒரு லேக் இருக்குது, அதுவும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளே அதுதான் மெயின் காரணம். அது நம்மளோட அதிகாரிகள் எல்லாருமே களப்பணியில் இருக்காங்க. டெஃபினட்டாக இங்கே பப்ளிக்கோட ஃபீலிங் எனக்கு புரியுதுங்க, நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து தண்ணி தேங்கினா நிறைய ஒரு நாளுங்கிறது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான இதுதான். ஸோ டெஃபினட்டாக அதை நாங்கள் வந்து நைட்டுக்கு உள்ளே முடிக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்போம். நேற்றைய தினம் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 90 சென்டிமீட்டர்ஸ் 3-5 to 8 மணி பெஞ்சது தான், உள்வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் நம்மளுக்கு சவால் இருந்தது. மற்ற பகுதியெல்லாம் இப்போ பசுல்லா ரோடெல்லாம் கிளியர் ஆகிடுது, அதே மாதிரி நார்த் உஸ்மான் ரோடெல்லாம் கிளியர் ஆகிடுது. இதையும் நாங்கள் நைட்டு கிளியர் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் இருக்கோம். மழை நீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மழைக்கு முன்பாகவே, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இருந்தாலும் இந்த மாதிரியான இடங்களில் வந்து தண்ணி நிற்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஒன்றுமா, மழை நீர் வடிகால் சாலைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா 5,800 கிலோமீட்டர் சாலை, 289 கிலோமீட்டர் வந்து நம்மளோட ஆர்டிஎல் ரோட்ஸ் ஹைவேஸ்டாக இருக்குது. மழைநீர் வடிகால்ங்கிறது எப்போவுமே அதோட ஈக்குவலாக இருக்காது. செகண்ட், அது வந்து ஸ்ட்ரக்சரல்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மழைநீர் வடிகால் போனாலும் வெளியேறும் வழி வந்து அடையார், கொசத்தலையார், கூவம், பக்கிங்ஹாம் கால்வாய், அந்த கோவளம் பேசின் தான். ஸோ இது எப்படி ஒரு மவுண்ட் ரோடுக்கு பல சாலைகள் அமைச்சாலும் கடைசியில் மவுண்ட் ரோட்டில் போய் நிற்கிற மாதிரி அது எல்லா நாளும் நிற்காது. தண்ணி உள்வாங்கும் போது அது தண்ணி நிற்கிறது இல்லை. மாதிரி பௌர்ணமி நாளோ இல்லையா ஹை டைட் இருக்கும்போது இந்த சவால்கள், நேற்றைய தினம் இந்த தண்ணி உள்வாங்காதது மிகப்பெரிய சவால், பட் தண்ணி இறங்கின உடனே இது போயிடும். அதனால்தான் பல ஆண்டுகள் இருக்காது, இந்த கடந்த பல மழைகளையும் இல்லை. ஸோ இப்போ தான் நமக்கு இது நிற்கிறது. ஸோ இதை டெஃபினட்டாக நாங்கள் இதை நைட்டோட நைட்டுக்கு நைட்டுக்குள்ளே நம்ம அதிகாரிகள் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. இவங்களோட ஆதங்கத்தை நாங்கள் மதிக்கிறோங்க. அதை நாங்கள் வந்து டெஃபினட்டாக என்னோட வீட்டில் தண்ணி இல்லைனாலும் நான் அதே தானே செய்வேன். மழை, அதாவது புயல் வரப்போகுது அப்படிங்கிறத வானிலை ஆய்வுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. 4ஆம் தேதி வரைக்குமே வந்து மழை இருக்குது, அதுவும் சென்னையில் கனமழைக்கு கூட வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நேற்றைய தினம் கூட மிக கனமழை பெய்ததுங்க. அதே மாதிரி இப்போது எப்போவுமே நம்ம இந்த சீசனில் தயாராக இருக்கணும், 2-3 ஃபார்மேஷன்ஸ் வரும், டீப் டிப்ரெஷனாக இருக்கலாம். இன்னொன்று, புயல் நம்மளை கடக்காட்டால் கூட புயலுக்கு சுற்றி உள்ள அந்த மேகங்கள் அதனாலேயே பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் நாங்கள் IMD-ஓடையும் அதே மாதிரி பிளாகர்ஸோடையும் அதே மாதிரி எங்களோட ஒரு கணிப்புக்கான இன்டிகிரேட்டட் கமாண்ட் சென்டரில் ரொம்ப தயாராக தான் இருக்கும். தேவையான மோட்டர் இப்போ இந்த மாதிரியெல்லாம் 180 மோட்டர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், டிராக்டர் ஏந்திய மோட்டர் இந்த தெருக்களில் கொண்டு வரதுக்கு. பட் எப்போவுமே நம்ம வந்து இயற்கையை சவால் விட முடியாது. ஸோ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் ரொம்ப குறுகிய நேரத்தில் மிக அதிகமாக பெய்தால் இந்த சவால்கள் இருக்கும். ஸோ ஆனாலும் நம்ம அனைத்து ஏற்பாடுகளும் மன்ன முதலமைச்சராக எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தா, எங்களோட அமைச்சராக இருக்கணும், மனத்துறை மேயராக இருக்கணும், எல்லாருமே டீம், ஏன் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆதங்களை இருக்கிறவங்களோ அவங்களோட எங்களோட ரொம்ப கோஆப்ரேஷனாக தான் இருக்காங்க. ஒரு சில நேரத்தில் அவங்களோட ஆங்ஸைட்டியும் ஆங்கரும் நமக்கு வந்து புரியுறது, ஏனென்றால் அவங்களுக்கும் அது ஒரு சங்கடமாக தானே இருக்குது. ஸோ அவங்களும் நிறைய இடத்துல எங்களோட கேது சேர்ந்து தான் பணியாற்றிக்கொண்டிருக்காங்க. களப்பணியாளர்கள் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க சார் இரவு இல்லாமல்? டோட்டலி நாங்கள் வந்து ஒரு 23,000 பேர் இருந்தால் கூட அட் ஒன் டைம், நம்ம நார்மலி ஒரு மழை இல்லாத நேரத்தில் நைட்டில் வந்து 3,000 விட குறைவாக தான் பணியாற்றும். இப்போ 16,000 பேர் தொடர்ந்து சுயேட்சை மூலையில் பணியாற்றிக்கொண்டே இருக்காங்க. ஸோ இன்றைய தினம் கூட நீங்கள் பாருங்கள், நிறைய எங்களோட அதிகாரிகள், கான்ட்ராக்ட் அதிகாரிகள் எல்லாம் இருக்குது. அடுத்ததும் நான் மற்ற
கோவிந்தன் தெருவெல்லாம் போக இருக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து எல்லாரும், நான் வந்து கமிஷனர் மட்டும் இல்லை, பின்னாடி அடிஷ்னல் கமிஷனர் வேறு ஒரு ஏரியாவில் இருக்கார், வணக்கத்து மேயர் இருப்பாங்க, டெப்டி மேயர் இருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். நன்றி, நன்றி. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.